ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்களுடைய ஹவுஸ் வார்மிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். இந்த டெக்ரேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நாங்கள் ஹவுஸ் வார்மிங் வீடியோ தான் வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து ஹவுஸ் வார்மிங்க்கு முன்னாடி நாள் டெக்ரேஷன்லாம் பண்ணி நைட் வியூவில் வந்து எடுத்தது. ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. நைட்டு சாப்பாடும் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம்
மார்னிங் நாங்கள் என்னெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, பொடி தோசை, பூரி, உளுந்த வடை, பொங்கல், அதுக்கப்புறம் உக்கார, கவுனி அரிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார், அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு வகை சட்னி, இந்த மாதிரியாக வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ண சமையல்காரர் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக சமைச்சிருந்தார். வந்தவங்க எல்லாருமே வந்து நல்ல டேஸ்ட் இருந்ததுன்னு தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நெருங்கிய ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே வந்து நாங்கள் ஆஃப்டர்நூனும் வந்து லன்ச் ரெடி பண்ணியிருந்தோம். அவரே தான் வந்து சமைச்சும் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர்நூனுக்கும் நாங்கள் லன்ச் ரெடி பண்ணியிருந்தோம். க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அவரே தான் வந்து சமைச்சு கொடுத்தாரு. நல்லா வந்து அருமையாக சமைச்சிருந்தார். வந்தவங்க எல்லாருமே வந்து நல்லாயிருக்கு, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, எங்கே வந்து இந்த சமையல்காரர் பிடிச்சிங்க அந்த மாதிரி தான் வந்து கேட்டாங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பசியே இல்லை, சாப்பிடவும் தோணலை. எனக்கு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, எனக்கு சாப்பிடவே தோணலை.
தலையும் வர பூக்களப்பில் வந்துலே கிடப்ப கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் நல்லபடியாக கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சு. எங்கள் வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.